இதோ அதோ அப்படின்னு பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருந்த ஜெயிலர் நாளை மறுநாள் திரைக்கு வர இருக்கு. சூப்பர் ஸ்டார் நடிப்புல நெல்சன் இயக்கத்துல சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக தயாரித்து உள்ள இந்த படத்துல ஏராளமான நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க. இதுவே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை தூண்டிய நிலையில இசை வெளியீட்டு விழாவில தலைவருடைய பேச்சு பாடல்கள் அப்படின்னு அனைத்துமே சும்மா பட்டையை கிளப்பிருக்கு. அதனாலேயே படத்துக்கான ரசிகர்கள் ரொம்பவே ஆர்வத்துடனும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, படத்திற்கான டிக்கெட் முன்பதிவு தொடங்கிய சிறிது நேரத்திலேயே அத்தனை டிக்கெட்டுகளுமே விற்று தீர்ந்து விட்டதாம். அதிலுமே சென்னை முதல் 3 நாட்களுக்கு எந்த தியேட்டருமே டிக்கெட்டுகள் கிடைக்காது, அத்தனையுமே ஹவுஸ்ஃபுல்லாக இருக்கு. இதுதான் பெரும் ஆச்சரியமாகவும் இருக்கும். பொதுவாகவே சூப்பர் ஸ்டார் படங்களுக்கு இது போல ஆரவாரம் இருக்கத்தான் செய்யும். ஆனால் இந்த முறை அது பல மடங்கு அதிகமாகவும் இருக்கும். அந்த வகையில படம் வெளியாவதற்கு முன்பே ஜெயிலர் வசூல்ல கொடி கட்டி பறக்குது. அதாவது ஜெயிலர் படம் டிக்கெட் முன்பதிவிலேயே இதுவரைக்குமே மொத்தம் 20 கோடி வரை வசூல் வேட்டை நடத்திருக்கான். அந்த வகையில இந்திய அளவுல பார்க்கும் பொழுது 6 லட்சம் டிக்கெட்டுகள் விற்கப்பட்டு 14 கோடி வரை வசூல்ல லாபம் பார்த்திருக்கான். இது துணிவு படத்துடைய சாதனையை விட அதிகமாகும். அதனை தொடர்ந்து தமிழ்நாட்டில் மட்டுமே ஜெயிலர் 8.5 கோடி வரை வசூலித்து டிக்கெட் முன்பதிவுல சாதனை படைச்சிருக்கு. அதே போல கர்நாடகாவில 4.5 கோடியும் அமெரிக்காவில இந்திய கணக்குப்படி 4.21 கோடியுமே வசூல் செஞ்சிருக்கான். மேலும் கனடா, இலங்கை, மலேசியா உள்ளிட்ட அனைத்து நாடுகளிலுமே சேர்த்து 4 கோடி வரை வசூலாகி இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த படம் முதல் நாட்டிலேயே உலக அளவுல 80 கோடி வரை வசூலிக்கும் அப்படின்ற கருத்து கணிப்புமே எழுந்திருக்கான். அந்த வகையில பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒரு தரமான வெற்றியை ருசிக்க போறார் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாது. சரி, ஓகே, யாரெல்லாம் ஜெயிலர் படத்திற்காக அவளுடன் வெயிட் பண்றீங்களோ அதை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற நம்ம தலைவரை பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளுமே நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சினிமா கோட்டா அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.